ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி எலும்புகள் நரம்பு எல்லாமே நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு உளுந்தங்கஞ்சி எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான உணவு, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் கொஞ்சமாக சூடான உடனே மிதமான சூட்டில் வச்சு நான் ஒரு டம்ளர் கருப்பு முழு உளுந்து எடுத்திருக்கேன். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே கருப்பு முழு உளுந்துன்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. உங்களுக்கு இது போல் கருப்பு உளுந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பாதியாக உடச்ச உளுந்து யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வெள்ளை உருண்ட உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். 40 வயசுக்கு மேலே ஆனாவே மூட்டு வலி, கை கால் வலி எல்லாமே வருது. முக்கியமாக லேடிஸ்க்கு நரம்பு வலியெல்லாம் வரும் டெலிவரிக்கு அப்புறம். இது போல் டெய்லியுமே நிறைய வேண்டாம், ஒவ்வொரு கப்பு நரைச்சி நம்ம உளுந்தங்கஞ்சி குடித்தாவே முதுகு எலும்பு நரம்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். உளுந்து மிதமான சூட்லேயே நல்லா வறுத்தாச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஆற விட்டுடலாம். ஒரு டம்ளர் உளுந்து பருப்புக்கு 1/4 டம்ளர் நான் கருப்பு கவுனி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கவுனி அரிசிக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணலாம். இதையுமே மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருப்பு கவுனி அரிசி கொஞ்சமாக கலர் மாறும்போதே தெரியும் நல்லா வறுப்பட்டுருக்குன்னு. இதையுமே உளுந்து பருப்போட சேர்த்து நல்லா ஆற விட்டுட போகிறோம். தினமும் இந்த ப்ரொசீஜர் செய்யறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போல் வாரம் ஒரு முறை உளுந்தும் அரிசியும் வறுத்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்தும் அரிசியும் நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கப்புறம், இன்றைக்கி நான் ஒரு டம்ளருக்கு தான் செஞ்சுருக்கறனால நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை விட ஜாஸ்தியாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா மில்லில் கொடுத்து கூட அரைச்சி வாங்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா இது போல் பவுடர் பண்ணியாச்சு. இதை நான் வேறு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிருக்கேன். சூடு ஆறின பிறகு மூடி வச்சுக்கலாம். தினமும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கஞ்சியாக குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2-3 முறை குடிங்க, ரொம்ப நல்லது. நான் ஒரு பெரிய சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு உளுந்து அரிசி பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். நான் காலையில் இப்போ காய்ச்சறனால பால் சூடாக இருக்குது. நீங்கள் செய்யும்போது காய்ச்சி ஆறின பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1 டம்ளர் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்திருக்கேன். மாவை தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இனி இதை ஸ்டவ் டாப்பில் வச்சுட்டு நல்லா குக் பண்ண போகிறோம். கஞ்சியை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு நல்லா சூடாகி கொதிச்சு வர அளவுக்கு விட்டுறணும். இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நல்லா சூடாகி அரிசியும் உளுந்தும் நல்லா வெந்து வரும்போது நல்லா பொங்கி கெட்டித்தன்மை கொடுக்கும். நல்லா இது போல் பொங்கி வரும்போது மிதமான சூட்டில் வச்சு கை விடாமல் கலந்துட்டுக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு அகலமாக நீட்டமாக இருக்கிற பானை எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது கடாய் கூட எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கி வரும்போது கீழே கொட்டாமல் இருக்கும். கை விடாமல் ஒரு 10 நிமிஷம் இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம்னா உளுந்து நல்லாவே வெந்திருக்கும் ஏற்கனவே வறுத்ததுனால. இதில் 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். சுக்குத்தூள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். சுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். அதை வாங்கி கூட நல்லா தட்டிட்டு மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டுட்டு நான் 1/4 டம்ளர் கரும்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மண்டை வெல்லம் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு வடிச்சிட்டு அது கூட சேர்த்திக்கலாம். பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுங்கள். உளுந்தங்கஞ்சியை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு கடைசியாக நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திருவின தேங்காய், நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு கொஞ்சமாக ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.
இதை பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்களோட எலும்பு நரம்பு எல்லாமே நல்ல சத்தாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.